ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப்பில் நம்மளுடைய நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்டாக நான் எதை சொல்லியிருப்பேன் அப்படின்னா 22,510 சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரீஜியன்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு 22,410 வரைக்கும் 420 வரைக்கும் சம்திங் இந்த ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன்ஸ்குள்ளே எனிவேர் பிட்வீன் எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் பார்க்குறப்ப 22,510 அப்படிங்கிற பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில். அண்ட் நேற்றுக்கான வீடியோஸ்லையுமே ஆல்மோஸ்ட் நான் இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பெருசாக மாற்றி எதுவும் சொல்லலை. அண்ட் இன்னைக்கு என்ன மார்க்கெட்ஸில் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன பாயிண்ட்லேருந்து ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஹைங்கிறது ஆல்மோஸ்ட் 22,475 கிட்ட ஃபார்ம் ஆகியிருக்காங்க, 76 டு பி ப்ரிசைஸ். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் ஐ மீன் நேற்றுக்கான வீடியோஸில் நம்ம கொடுத்திருந்த செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பக்கத்துல போயிட்டு எக்ஸாக்டா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட்ஸ் அங்கிருந்து ஃபெல் டவுன் ஆனாங்க. ஸோ ஓவரலா பாக்குறப்ப நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட்ஸ் பெர்ஃபெக்டா தான் போயிருக்கு. பிகாஸ் எதனால இந்த பாயிண்ட் திரும்பினா ரொம்ப சிம்பிள் ரீசன் தான். ஸோ மேபி இந்த பாயிண்ட்ஸ் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரியே ஒரு கேப் ரீஜன் இருந்துச்சு. அண்ட் அந்த கேப்போட 50%ங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் 22,470 கிட்ட வந்துருந்துச்சு. அண்ட் அதனால தான் நான் 22,470 ஒரு க்ரூஷியல் பாயிண்டா கொடுத்துருந்தேன். அண்ட் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அங்கிருந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தள்ளி ரிவர்சல் ஆன 10 பாயிண்ட் சொல்ல முடியாது 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தள்ளி அங்கிருந்து ரிவர்சல் கொடுத்தாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள், நாளை நேத்தியோட க்ளோசிங் பாயிண்ட் இங்கே அண்ட் இன்னையோட லோவஸ்ட் பாயிண்ட் இங்கே. ஸோ இன்பிட்வீன் இந்த ரீஜன் கிட்ட ஒரு கேப் இருக்கு. அண்ட் அந்த கேப்போட சேர்ந்த மாதிரி தெர் இஸ் அன் எஃப்இஜி. ஸோ அந்த எஃப்இஜிக்குள்ள தான் மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு ரீபேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த கேப்பிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு கன்சாலிடேஷனோட லோல நமக்கு லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம். அண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸோட ஹைஸ்லேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபர்தராக டவுன் வரத்துக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரு கேப் அப் நடந்துச்சு. கேப் அப் நடந்துச்சுன்னா நான் அகைன் சொல்கிறேன், கேப் அப் நடந்துச்சுன்னா, ஸோ கேப் அப் நடந்துச்சுன்னா ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல பிரேக் டவுன் பிரேக் அவுட் ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் அகைன் 22,510 தான். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அது பிரேக் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதர்ஸ் டவுன் சைடில் வரப்ப இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக வெயிட் பண்ணி இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் முடிஞ்சதுக்கப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் ஆன் நிஃப்டி. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்னு சிம்பிளாக பார்க்குறப்ப 22,150 பக்கத்தில் 350 பக்கத்தில் இருக்கும். அதாவது முந்தா நேத்தோட லோ. ஸோ டு பி ப்ரிசைஸ் நேத்தியோட லோ இன்னைக்கான பிஓவியில் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் நாளைக்கான பிஓவியில் பார்த்தீங்கன்னா முந்தா நேத்திக்கான லோ. ஸோ அதுதான் க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய நிஃப்டியோட அனாலிசிஸாக இருக்கும். அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி அந்த ஜோன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஜோன்ஸ் பக்கத்தில் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு நான் நினச்சிருந்தேன். பட் இந்த ஜோன்ஸ் பக்கத்தில் பயங்கரமான ஒரு கன்சாலிடேஷன் ஆஸ் வி கேன் சி. ஸோ ஒரு கிளியர் கட்டான கன்சாலிடேஷன்ஸை இந்த பாயிண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ மேலேயும் கீழே டெஃபினெட்லி லிக்விடிட்டி இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு சைடில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஆன் ஒரு அப்பர் சைடு மொமெண்டம், அப்பர் சைடில் ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுறாங்க இல்லை வந்துட்டு ஒரு ஒரு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக டவுன் சைடில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் ஃபார் தட், எடுத்தவொடனே ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டில் போய் மாட்டிக்காதீங்க. அதாவது நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபேக் பிரேக் அவுட் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் ஓவராலாக நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் அகைன் இந்த கேப்பிங் பாயிண்ட் தான். ஸோ இந்த கேப் வந்துட்டு ஆஃப்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப் த வேல ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஜோன்ஸ் க்ரூஷியலாக இருக்கும். அண்ட் இந்த ஜோன்ஸ்க்கான குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 47,930 48,050 வரைக்கும் இருக்குது. ஒன்ஸ் இந்த பாயிண்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் ஆர் எல்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும். அவ்வளோதான் சிம்பிள் நாளைக்கான மார்க்கெட்டில். அண்ட் தென் வேற இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. தென் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸை பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் ஸ்லைட்லி ஆன நெகட்டிவ் நோட், பெருசாக நெகட்டிவ் இல்லை, ஸ்லைட்லி நெகட்டிவ்ல இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இட் வில் ரிகவர். சப்போஸ் ரிகவர் ஆனாங்கன்னா நமக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி இஸ் ஆல்சோ ஆன் நெகட்டிவ் சைட். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேப் அப்பை மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பேன். கேப் அப் ஆச்சுன்னா ஒரு டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃபிளாட் ஓப்பனிங்
இருந்துச்சு. நான் சொன்ன இந்த குரூஷியல் பாயிண்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் மொமெண்டம் ஆன் நிஃப்டி இன் பேங்க் நிஃப்டி ஆர்எல்ஸ். இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நாளைக்கு காலைல அப்டேட் போடுவேன். ஸோ அந்த அப்டேட்டை பார்த்துனா உங்களுக்கே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் குரூஷியல் பாயிண்ட்ஸ் இதுதான். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். நிஃப்டி ஆப்வியஸ்லி அதே தான் ரிப்பீட்டடா, பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட் க்ளோசிங் தான். அப்பர் சைடில் மட்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 402 என்னமோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் 400 மெயின்டைன் பண்ணியிருப்பேன், பிகாஸ் அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சுனாலும் இல்லை கேப் ஆச்சுனாலும் அந்த பாயிண்ட்ங்கிறது ஒரு க்ரூஷியல் பாயிண்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால நான் அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 400 இருக்கட்டும், பிகாஸ் 400 நடுப்புற நான் இன்னொரு பாயிண்ட் கொடுக்கணும்னா 434 கொடுக்கலாம். பட் 434 கொடுத்தனா 470 434 உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 30 points தான். ஸோ அதை வச்சுட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட் 400 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்டில் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஹோப்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தப்போ நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன். கரண்ட் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர் டீச்.